ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதி சமையல் விளாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நான் இப்போது பிஸ்தா ஷூ ஃப்ளேவரோ உள்ள கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன் ஒன் கேஜி கேக் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன் அது கூட அமுல் ஃப்ரெஷ் க்ரீமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க அதாவது மெல்ட் பண்ணால் பட்டரை லைட் ஹீட்டில் இருக்கும் போதே நீங்கள் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இதுக்கு பதிலாக அதாவது பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி கனாச் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதை மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் ஸ்டவ்ல வச்சு ஒரு தடவை ஒரு லைட் ஹீட் பண்ணிடுனிங்கன்னா இன்னும் க்ரீமியாக இருக்கும் ஸோ ஒரு செகண்ட் போதும் இந்த மாதிரி க்ரீமியாக வர்றதுக்கு ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது அது பேஸ்ட் மாதிரி மாறிடும் ஸோ அதனால் லிக்விடிட்டியாக நம்ம எடுக்கணும் இப்போ வந்து இப்போ பிஸ்தா ஃப்ளேவர் உள்ள கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிஸ் பிஸா இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு பிளண்ட் பண்ணுங்கள் அதாவது பொடி பொடிய க்ரம்ஸ் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுக்கணும் கையால் கூட நம்ம பண்ணலாம் ஆனால் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு க்ரம்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த கனாஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி வச்சால் தான் நம்ம வந்து இந்த க்ரம்ஸோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஸோ அப்போ தான் பால்ஸை வந்து கரெக்டாக வரும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும் போது அது கெட்டியாக இருக்கும் ஸோ ஒன்று வந்து பட்டர் வந்து கெட்டியாகும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா கெட்டி ஆகும் இல்லையா அந்த மாதிரி சாக்லேட் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் கெட்டி ஆகிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ரவுண்டாக உருட்டுற மாதிரி இருக்கணும் இந்த உடஞ்சி வரக்கூடாது ஸோ எடுத்தோம்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் போதும் நம்மளால் பிடிச்சிட முடியும் ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் ஈவனாக எடுக்கணுன்னா நீங்கள் வெயிட் பார்த்து எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மெஷரிங் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போது வெயிட் மிஷின் வச்சு எடுக்கிறேன் ஐம்பத்தி ஒரு கிராம் இருக்குது ஸோ இதுதான் எல்லாமே ஈவனாக வந்து நான் பால்ஸு ரெடி பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிக்கும்போது நல்லா கெட்டியாகும் ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது இன்னுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி மெஷரிங் கப் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சின்னதாக ஒரு குழிக்கரண்டி இருந்தால் கூட நீங்கள் அதை மெஷர் பண்ணி கூட எடுத்து பிடிச்சிக்கலாம் ரவுண்டாக ஷேப் வந்துடும் சோ இப்போ நான் ஆறு பால்ஸ் கிட்டே உருட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரீஸ் பண்ணி இருக்கட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இதை அந்த தண்ணி கொதி ரொம்பவும் கொதிக்கக்கூடாது இங்கே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த சாக்லேட் உள்ளே வந்து தண்ணி படக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சூடாக இருக்கணும் ஸோ இப்போ நல்ல தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் வந்து சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே வச்சுருங்க ஸோ அந்த ஹீட்லேயே வந்து நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சப்ளை ஸ்டோரில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஸோ இப்போ நம்மளோட சாக்லேட் நல்ல மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பால்ஸ்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த மெல்ட்டாக இருக்கிற சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் கீழே விழாத அளவுக்கு பிடிச்ச எடுக்கணும் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த சாக்லேட் எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கீழே வந்துடும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கேக் பால்ஸ்லாம் அதனால வந்து அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கும் அந்த சாக்லேட் வந்து நல்லா போய் செட் செட்டாகிடுச்சு எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கீழே வந்துருச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாக்லேட் கெட்டியாகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மறுபடியும் எல்லா பால்ஸையுமே அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த பால்ஸில் அந்த சாக்லேட் வந்து செட் ஆகும் இப்போ எல்லா பவுல்ஸையும் நான் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு ஆடுற பாருங்கள் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சி ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா மேலே நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம் நீங்கள் டார்க் சாக்லேட் இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் லைட்டாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிங்ஸ் மாதிரி ஒரு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் ஃபோன் மாதிரி ரெடி பண்ணி அதாவது பொட்லாம் மாதிரி ரெடி பண்ணி அது உள்ள சாக்லேட்டை ஊற்றிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட டெக்கரேட் பண்ணலாம் ஸோ இது நீங்கள் ஒரு கேக்கு பர்த்டே கேக் செய்றீங்கன்னா அதில் ரைட்ட ரைட்டிங் எழுதுவீங்களே ஹாப்பி பர்த்டே ஸோ அது கூட இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பட்டர் ஷீட்டில் சாக்லேட்டை ஊற்றி நம்ம எழுதலாம் அதுவுமே நல்லா வரும் இதுக்கு மேலே நம்ம ஃபைனல் டச்சாக ஒயிட் சுகர் பால்ஸை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் நீங்கள் சாக்லேட் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கேக் சிக்கல் மோல்டு ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன் அதில் ஐஸ் நான் செஞ்சுருந்தேன் ரோஸ் மில்க் ஐஸ் ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து இந்த கேக் கேக்ஸிக்கல் கேக் சிக்கல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறேன் இப்போ இந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக் சிக்கல் மோடில் ஊற்றிடலாம் இது வந்து சாக்கோபர் மோல்டு கூட சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நல்ல இந்த சைடும் அந்த சைடும் நல்லா பரப்பி விடுங்க நல்ல சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஃப்ரீஸ் ஆகிடும் இந்த மாதிரி நான் ரெண்டு செய்ய போகிறேன் ரெண்டு மோல்டுலேயுமே நான் சாக்லேட்டை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட்லாம் வந்துடும் ஸோ இதை நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரீஸ் பண்ணி சாக்லேட் உள்ள இப்போ கேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி கொடுக்கணும் அது ஃபுல்லாக அதாவது மேலே ஃபுல்லாக வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அழுத்தி கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஸோ ஈவனாக ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் பாதி கேக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து சொருகுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து மறுபடியும் கேக்கை வந்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஈவனாக ப்ரெஸ் ஆகணும் ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி கொடுங்க ஸோ கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இதுவுமே ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுப்போம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாக்லேட் மெல்ட் பண்ண சாக்லேட்டை மேலே அப்ளை பண்ணிடுங்க ஸோ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு கேக்ஸுக்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ அழகாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் செம்ம ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேக் சிக்கல் இது செம்மையாக இருக்குது செம்ம ஷைனிங்காக அந்த மூடில் வச்சு எடுக்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அந்த கேக் மேலே ஒரு டெக்கரேஷனாக நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட்டோ இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸோ போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் பால்ஸில் எப்படி பண்ணமோ அது மாதிரி இப்போ பால்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த கப் கேக்கு பேப்பர் லைனர் இருக்கல அதில் வச்சு தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் நான் அந்த ஃபாயில் பாக்ஸ் உள்ளே வச்சு தான் பேக் பண்ண போகிறேன் இது வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க சாக்லேட் கேக் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே பிஸ்தா ஷோஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் ஸோ எல்லாமே நான் வந்து பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தாங்க நான் பேக் பண்ணியிருக்கேன் மேலே கிராப் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டேன் ஒன்றுத்தில் வந்து ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் இது மாதிரி ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ஒரு சாக்லேட் கேக் பர்சன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க நான் கேக் ஆர்டர் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன் ஹோம்மேடாக கேக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் கேக் ஹோம்மேடாக கேக்ஸ் வேணும்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸோ உங்களுக்கு பர்த்டே கேக் ஆனிவர்சரி கேக் ஜார் கேக் கப் கேக் அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் பால்ஸ் கேக் பாப்ஸ் கேக் சீக்கல்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒன் கேஜி கேக் பர்த்டே கேக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆஃப் கேஜி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் புதுப்பாக்கம் புதுப்பாக்கம் சரௌண்டிங்கில் நாவலூர் கேலம்பாக்கம் புதுப்பாக்கம் அந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் யாராவது கிட்டக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேடாக கேக்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்